வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கனிமொழி மேமுக்கு வந்து நான் கிஃப்ட் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து ஒரு சின்ன பதிவு வந்து பண்ணியிருப்பேன். நமக்கு வந்து நெய்தலில் வந்து ஒரு 3 நாளுக்கு ஸ்டால் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருப்பேன். அந்த பதிவில் வந்து நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ஏன்னா நான் அந்த நாளில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது, அதில் நிறைய நிறைய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக வந்து வீடியோ வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. மெயின் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோக்குள்ளே வந்து நான் கனிமொழி மேமுக்கு கிஃப்ட் பண்ணும்போது அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, இதுக்கு வந்து நான் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை மேம், இது வந்து கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசியிருப்பேன். அது வந்து என்ஹான்ஸ் பண்ணதுனால அந்த வாய்ஸ் வந்து கேட்கல. ஃபுல் வீடியோ, அதாவது என்ஹான்ஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக கேட்டிருக்கோம். சைடு வந்து ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு, அதனால் என்னால் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணாமல் போட முடியல. சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா காப்பிரைட்டில் வந்துடும். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து 3 நாள் நெய்தலில் வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்டாலில் வந்து என்னென்ன டீட்டெயிலெலாம் இருந்துச்சோ அத்தனையும் நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மதுபாலன் ஐஏஎஸ் அவங்க வந்து வந்திருந்தாங்க, தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய ஆணையர். அவங்க வந்து கேட்கும்போது நான் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. ரீசன் என்னென்னா, நான் வந்து லைவ் போட்டிருந்தேன், லைவில் வந்து கிராப் ஆகியிருந்திருக்கு. நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிற அந்த டைமில் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல, ஏன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசி முடிச்சு தான் வந்து பார்க்குறேன். ஃபோனில் வந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, கேமரா ஆன் ஆகலை. ஸோ அது வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ மெயினாக என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இருக்காங்கல்ல, ஸோ திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க, ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் இருந்து என் கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஏன்னா வந்து இது வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. நான் வந்து அவங்ககிட்ட எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வரும்போது அதில் வந்து ஒரு அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேசிட்டு கடைசியில் வந்து டேய் நீ வந்து பிரம்மாடா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு எண்ட்ல இருந்து ஒரு எண்டுக்கு ஸ்ட்ரைட் லைன் ரொம்ப நேச்சரா இருக்காது. எப்படி வந்து பின்னாடி ஒரு பின்னாடி ஒரு இமேஜ் வச்சு அது மேல பண்ணதா? இமேஜே கிடையாது, உள்ள இந்த ஸ்பேஸ் வந்து இவ்வளவு ஸ்பேஸ், ஒன்லி த்ரெட் மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இது நீங்க போட்டோ வந்து எடுத்தீங்க, போன் தான், போன் போன் போன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நேச்சர் தான். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஹாப்பியாக எனக்கு இருந்துச்சு. ஸோ இதை காட்டினதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பிக்பாஸ் கண்டென்ட், பிக்பாஸ் 5 வந்து கானா இசைவாணி அவங்க வந்து போயிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து வந்திருந்தாங்க, ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. எல்லாருமே போய் ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க. நான் வந்து ஸ்டால் போட்டுக்கிறப்போ ப்ரோக்ராம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியல, ஏன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நமக்கு வந்து இப்போது நம்மளுடைய த்ரெட்டாட்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் வந்து நான் எதையுமே வந்து கண்டுக்கிடலை. அவங்க வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளுடைய ஆர்ட்டை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது நான் ஏக்கா நீங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்கிட்ட வந்து மொதல் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதே அவங்க தான். டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து யாருக்கோ கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீ பண்ணித்தா, இது வந்து ரொம்ப யூனிக்கானது, நான் நிறைய இடத்துல தேடினா கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒன்று. A heart's beat.
to the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young, it has just begun as she puts her hand in mine. அப்புறம் நிறைய நிறைய தூத்துக்குடி பீப்புள்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இது எப்படி பண்ணியிருக்காங்க, தூத்துக்குடியில் எப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நல்லா அப்ரிசியேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதை தான் வந்து நம்மளுடைய ஸ்டாரில் வந்து முக்கியமான நபர்கள் பற்றி நான் வந்து பேசியிருந்திருப்பேன். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் மெதுவாக வந்து பார்சன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களுக்கு வந்து காட்டுறேன். மெயினாக வந்து இந்த மூணு நபர்கள் வந்ததில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. வேறு யாரும் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சம்பவங்கள் ஆகி போச்சு. அதாவது கனிமொழி மேமை வந்து நம்மளுடைய ஸ்டாலுக்கு விசிட் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய நபர்கள் வந்து அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திட்டு வந்ததுனால நம்ம ஸ்டாலை மறைச்சதுனால போயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து போன வழியில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் வந்து பண்ணாங்க, மனகராட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வந்து பண்ணாங்க. இந்த ஸ்டால் வந்து போகிறதுக்கான மெயினான நபர்கள் வந்து இருக்காங்க. நான் அவங்கள பர்டிகுலராக வந்து நான் வந்து அவங்களுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணி அவங்கள வந்து நான் இதுதான் எனக்கு வந்து சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால நம்ம மேலே ஏதாவது ஒரு பகையில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையாக இருந்தால் அதுக்காண்டி தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிடலை. தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். பர்சன் ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து த்ரெட் போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். தொடர்ந்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிளாக் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படிலாம் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து வெளியே வந்து நீங்கள் காட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை வந்து போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அவங்களுக்காக வந்து நிறைய நிறைய விளாக்ஸ் வந்து கொடுக்குறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.